Yo, what's up guys? Welcome back to another interesting video. So guys, in this video la naam enna paaka porom pathina, I got 60 rupees worth of Surfexcel powder இருக்கு. அதே மாதிரி 10 rupees worth of Surfexcel powder வந்து என்கிட்ட இருக்கு. 6 packet இருக்கு இது மொத்தத்துல. நம்ம போன வீடியோல வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வெச்சு பண்ணியிருப்போம். அதுல வந்து நமக்கு எவ்வளவு profit கிடைச்சது, எவ்வளவு loss கிடைச்சது நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நம்ம எவ்வளவு இதுல வந்து profit and எவ்வளவு loss இருக்கு அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இருக்கு இதுல இருக்கிற quantity ஏதா இதுலயும் இருக்கா இல்ல இதை விட இதுல quantity ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல செக் பண்ண போறோம். So வாங்க let's get started this video. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வரும், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ. பெரிய Surfexcel பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 grams இருக்கு. அதே மாதிரி சின்ன Surfexcel பவுடர் பாருங்க, சின்ன Surfexcel பவுடர் பார்த்தீங்கன்னா 60 grams ப்ளஸ் 20 gram ஃப்ரீன்னு போட்டுருக்காங்க. வந்து 60 gram பேக்கெட்டு ப்ளஸ் 20 grams ஃப்ரீ. ஆமாம், அதனால வந்து நம்மளுக்கு 80 grams மொத்தமா. நம்ம இப்போ வந்து பெரிய பேக்கெட் Surfexcel வந்து நம்ம கட் பண்ணி இதுல போடலாம். இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ Surfexcel பவுடர் கிடச்சிருக்கு இது வரைக்கும். 500 grams இது. இப்போ வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸை வந்து பிரித்து இதுக்குள்ளே போடலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது ப்ளூ கலரில் இருக்குது, இது ஒயிட் கலரில் இருக்குன்னு தெரியலையே. சின்ன பேக்கெட்டை நம்ம வந்து பிரிச்சாச்சு, இதில் போடலாம். நினச்சேன் இப்போ ப்ளூ கலருக்கு இது ஒயிட் கலராக இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே Surfexcel தான், கன்ஃபியூஸ் ஆகிடுது. சின்ன பேக்கெட் வந்து குயிக் வாஷிங் போட்டிருக்காங்க, அதுல வந்து பெரிய பேக்கெட் வந்து ஈஸி வாஷிங் போட்டிருக்காங்க. இப்படியெல்லாமா மாத்தலாம். கடைசி 2 பேக்கெட் அப்படியே சேர்த்து போடுறேன் நான். இதுல வந்து 500 grams இருக்கு, இதுல வந்து 480 grams இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு, இது வந்து கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம இது வந்து ரொம்ப கிரானியூல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு பவுடரி சப்ஸ்டன்ஸ் ரொம்ப பவுடரா இருக்கு, இதுல வந்து கிரானியூல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? தயவுசெஞ்சு பெரிய பேக்கெட் வாங்கிக்கோங்க, சின்ன பேக்கெட் வாங்காதீங்க, ரொம்பவே கம்மியா இருக்கு. யூ ப்ரிஃபர் பெரிய பேக்கெட், ஸோ உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். சின்ன பேக்கெட் எடுத்தா சின்ன லாபம் கிடைக்கும். இவ்வளவுதான் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க அம்மா கிட்ட எல்லாம் இதை போய் சொன்னீங்க, அம்மா தயவு செஞ்சு இது மாதிரிலாம் வாங்கிடாதீங்க, பெரிய பேக்கெட்டை வாங்கிக்கோங்கன்னு. ஸோ இதுல தான் நிறைய கிடைக்குது, இதுல வந்து கம்மியா கிடைக்குது. நம்மளுக்கு ப்ராஃபிட் இதுல தான் நம்மளுக்கு ப்ராஃபிட், இதுல வந்து நம்மளுக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம.